ஆமணக்கா ஆத்துமாக்கலா அழிந்து போகின்ற ஆமணக்கா அழியாத ஆத்துமாக்கலா அழிந்து போகின்ற உலக பிரகாரமான பொருட்களாக அழியாத ஆத்துமாக்கலா அழிந்து போகின்ற பணமா பொருளாக அழியாத விளையேறப்பெற்ற ஆத்மாக்களா யோனாவை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது It is better for me to die than to live. Is it right for you to be so angry over the bottle gourd plant? I have a right to be angry. So angry, I want to die. Felt sorry for the bottle gourd plant, which you did not work for, nor did you make it grow. It grew in one night and perished in one night. Should I not also feel sorry for Nineveh, the great city? panta <laughs> என்னை தூக்கி சமுதிரத்தில் போட்டுருங்க நீங்களாவது புழைச்சிக்கோன்ட்டான் பாருங்க பன்னெண்டு நீங்கள் என்னை எடுத்து சமுதிரத்தில் போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் ஒத்துக்கிட்டான் இந்த விஷயத்தில் யோனாவை பாராட்ட வேண்டும் தன்னால் ஒருத்தருக்கு ஒரு கப்பலுக்கு ஆபத்து வருதுன்னா தான் மறிக்கவும் தயாராகிட்டார் நான் ஒருத்தன் சாகிறதுனால இந்த கப்பலில் இருக்கிற அவ்வளோ பேர் புழைக்கு போகிறாங்கன்னா நான் சாக தயார் ஐதீகம் என்ன யாரோ ஒருத்தன் தப்பு அதனால தான் அந்த கப்பலில் இப்படி ஒரு ஆபத்துன்னு அவங்களுக்கு என்ன பண்ணால் நான் ஜீவனுள்ள தேவனை வணங்குறேன் ஆனால் நான் ஒரு பேச்சை மீறிட்டு இதில் வந்துட்டேன் என்னை தூக்கி கடலில் போட்டிங்கன்னா நீங்கள் பழச்சிக்கலாம் இங்கே நல்ல பேர் எடுத்துட்டார் தான் புழைச்சிக்கினா போதும் அப்படின்னு போய் சொல்லாம மக்கள் பிழைக்க வேண்டும் மக்கள் பிழைக்க வேண்டும் நான் சாக வேண்டும் பிறர் வாழ வேண்டும் என்றில் என்றால் நான் சாக வேண்டும் நான் சாக வேண்டும் என்றால் அவர் வாழ வேண்டும் இங்கே யோனா நிற்கிறார் நல்லபடியாக நிற்கிறார் இப்போ என்ன நடக்குது சுய வெறுப்பு வந்துட்டதுனால என்னை சமுதிரத்தில் போட்டுருங்க என் நிமித்தம் தான் இது என்னால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்கிறோமா நம்ம எப்பண்ணா அப்படி சொல்லியிருக்கிறோமா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துச்சு நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம ஒத்துன்னு இருக்கிறோமா அவன் தான் காரணம் இவங்க தான் காரணம் அதான் அந்த அக்கா தான் இந்த தம்பி தான் அந்த அம்மா தான் சொல்லி நம்ம தப்பிச்சிக்கிறோம் இந்த ஆடுகள் என்ன செய்தது கர்த்தாவே பாவம் செய்தது நான் தானே என்னை தண்டியும் ஆண்டவரே தாவீது கேட்டார் தாவீது கேட்டார் இந்த ஆடுகள் என்ன செய்தது பாவம் செய்தது நான் அல்லவா Jehovah, may we not perish because of this man. Do not hold us responsible for innocent blood. Since you have done as you pleased, oh Jehovah. For us, our gods did nothing. We should sacrifice to his God for sparing us. Amanaka Atomakala Ariindu Bogundra Amanaka Ariada Atomakala. அழிந்து போகின்ற உலக பிரகாரமான பொருட்களாக அழியாத ஆத்துமாக்களா அழிந்து போகின்ற பணமா பொருளாக அழியாத விளையரப்பெற்ற ஆத்துமாக்களா யோனாவை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது யோனா கடைசி அதிகாரமாகிய நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷர் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைவுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா நீ நட்டாயா ஆமனுக்கு செடியை நீ நட்டாயா நீ தண்ணீர் பாய்ச்சினாயா நீ வளர்த்தாயா நிழல் மட்டும் கொடுத்தது என்ற ஒரே காரணத்திற்காக அதன் அடியிலே நன்றாக இழைப்பாரினாய் நீ நடாத ஒரு ஆமனுக்கு செடி பட்டு போனதற்கு இவ்வளவு வருத்தப்படுகிறாயே ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கும் அதிகமான ஆத்துமாக்கள் அழிந்து போவதை நான் விரும்புவேனா ஆண்டவர் கேட்கிறார் யோனாவை பற்றி ஒரு அறிமுகம் என்ன இதில் மொத்தம் நாலு அதிகாரம் இருக்குது கிமு எழுநூற்றி தொண்ணூறு முதல் எழுநூற்றி எழுபத்தி எட்டு வரை இவருடைய காலம் அதாவது பழையற்பாட்டில் பிஃபோர் கிரைஸ்ட் பார்ன் அந்த வருஷம் டவுன் ஆயின்னு வரும் நான்கு பகுதிகளாக இந்த யோனா புத்தகத்தை நாம் பகுக்கலாம் பிரிக்கலாம் ஒன்று முதலாம் அதிகாரம் யோனா ஓடி போகுதல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் இரண்டாவது யோனாவின் ஜெபம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது மூன்றாம் அதிகாரம் தான் யோனாவின் பிரசங்கம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை நான்காவது யோனா கற்றுக்கொண்ட பாடம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரை இந்த யோனாவை பற்றி அகராதி சொல்லுகிறது என்ன தெரியுமா இந்த யோனாவை பற்றி அகராதி யோனா வாட் இஸ் த மீனிங் டு தட் நேம் ஜோய்னா டவ் புரா பைபிளில் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு பைபிள் இருக்கிற பேர் வச்சுருக்கிறீங்களா பைபிள் இருக்கிற பேர் யாராவது வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அகராதியில் பாருங்கள் இல்லை உங்கள் பாஸ்டர் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதனால பைபிள் இருக்கிற பெயர் ஊர் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு அப்போ நியாயபுரமான காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க அப்போ இருந்த சட்ட திட்டத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமான சட்ட திட்டத்திற்கு ஏற்ப காளைகளை பலியிடுவார்கள் அது வந்து நல்லா வசதி படைத்த பணக்காரர்கள் காளைகளை பலியிடுவார்கள் வசதி இல்லாத ஏழைப்பட்டவங்க புறாக்களை பலியிடுவார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட புறாக்களைத்தான் பலியிட்டார்கள் அப்போ ரொம்ப எளிமையான குடும்பம்னு அர்த்தம் அது காளை ஆடு புறா அப்படி கர்த்தருடைய கட்டளை என்ன ஓகே கம் டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நினைவே ஒரு பட்டணம் இப்ப கூட அது வேறு ஒரு பெயரில் இந்த உலகத்தில் இருக்குது பைபிளில் இருக்கிற எல்லாமே உலகத்தில் இப்போ உண்டு ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டமோ அது மேப்பில் பாருங்க ஏதேன் ஸ்பார்ட்டா ஏதேன் ஸ்பார்டான் இருக்கும் பாருங்க அந்த காலத்தில் ஏதேன் தோட்டம் அப்போ பைபிள் இஸ் நாட் ஓன்லி சயின்ஸ் பட் ஆல்சோ ஹிஸ்டரி ப்ராபசி ஆல் இன் ஆல் தேவனுடைய கட்டளை என்ன ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் போய் பிரசங்கி பாருங்க அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் மேத்தியூஸ் டேவிட் இஸ் வாட்சிங் யூ பிரதர் கண்டினியூ டு வாட்சிங் காட் பிளெஸ் யூ யோனா யார் இந்த யோனா யார் யோனாவுடைய அப்பா பேர் அமித்ஷா பைபிளில் இருக்கிற அமித்ஷா பேர் தான் இப்போ இருக்கிற ஒரு அமைச்சர் முக்கியமான அமைச்சருக்கு பேர் வச்சுக்கிறாங்க அமித்ஷா இந்தியில் தமிழில் அமித்ஷான்னு வரும் இந்தியில் அமித்ஷான்னு தான் வரும் பைபிள் இருக்கிற பேரை வச்சுக்கிட்டு பைபிளுக்கு விரோதமாக அவர் கத்தாரம் கட்டாயம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாராக உள்துறை அமைச்சர் சரி ஆண்டவர் சொல்றாரு இந்த அமித்ஷாவின் குமாரனாகி யோனாவுக்கு மெல்கி கிஸ் வாட்சிங் தேங்க்யூ பிரதர் ஆர் பாஸ்டர் கண்டினியூ டு வாட்ச் காட் பிளெஸ் யூ அமித்ஷாவின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது நீ நினைவே பட்டணத்துக்கு போ அந்த மக்களுடைய பாவத்தை நீ உணர்த்தி காட்டு அவர்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு அனுப்புகிறார் இதுதான் ஆண்டருடைய கட்டளை இவர் இப்போ யோசிக்கிறார் அவர்களது அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது நீ போ போய் பிரசங்கம் பண்ணுன்றார் நினைவேவா தர்ஷிஷா ஏதோ ஒரு கிறுக்கு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு யோனா நல்ல மனிதன் யோனா நல்ல மனிதனா இருந்ததுனால தான் ஏசு கிறிஸ்துவே யோனாவே பாராட்டுறார் யோசித்து பார்க்கணும் நான் அப்புறம் சொல்கிறேன் அதை முடியறப்போ நியாயபரமான காலத்தில் காளைகளை அல்லது ஆடு அல்லது புறா குஞ்சுகளை பலியிட அந்த காலகட்டத்தில் அந்த பெயராகிய புறா என்கிற அர்த்தம் கொள்ளும் யோனா என்ன பண்ணாரு கர்த்தருடைய கட்டளையை மீறி ஆண்டவர் சொன்னது நினைவேவுக்கு போ இவர் கப்பல் அந்த காலத்தில் கப்பல் டிக்கெட் எடுத்து தர்ஷீஷுக்கு புறப்பட்டார் ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் தர்ஷீஷு நினைவுக்கு பட்டணத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் பக்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் எதுக்காக என்ன காரணம் இவருக்கு புரியல அது நமக்கு வெளிப்படுத்தப்படலை ஆண்டவர் ஒன்று சொன்னால் நம்ம அதை செய்யணும் அவ்வளோதான் ஆண்டவர் நம்மை படைத்தவர் எப்படியும் சொல்லுவார் நம்மளை சோதிக்க நம்மை பே நம்ம இடத்துல பேச நம்மை நம்மை காயப்படுத்த காயம் கட்ட காயப்படுத்துபவரும் அவரே காயம் கட்டுபவரும் அவரே அப்படிதான் பைபிளில் நம்ம பார்க்குறோம் அப்படியானால் தேவனோடு எதிர்த்து போர் செய்கிற நீ யார் ஏன் இந்த மனிதன் இப்படி திசை பாதை தவறிய புறாவாக நாட் லைக் அ ரைட் ரெவரண்ட் ராங் ரெவரண்ட் வி ஆக்டிவேட்டட் ராங் ரெவரண்ட் கர்த்தரை அசட்டை பண்ணி அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி ஏறிட்டார் கப்பல் ஏறிட்டார் அந்த காலத்தில் அந்த கப்பல் தான் பிரயாணம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்காவது கடல் புறம் வட்டாரங்கள் சரி என்ன பண்ணார் இவர் தப்பு செய்தார் தப்பு செய்தேன்னு அவருக்கு உணர்றாரு என்ன பண்ணிட்டான் இவர் முதலாம் அதிகாரம் அஞ்சாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டார் அப்பொழுது கப்பல்காரன் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுதிரத்தில் எரிந்து விட்டார்கள் யோனோவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் செஞ்சது தப்பு நல்ல தூக்கம் ஒரு சிலர் தப்பு நிறையா பண்ணால் தான் தூக்கம் நல்லா வரும் பார்த்துருக்கிறீங்களா தப்பு நிறையா பண்ணுறவங்க தான் ரொம்ப நிம்மதியாக தூங்குவாங்க அப்போ தூங்கிட்டான் பார்த்தீங்களா கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டு கப்பல் ஏறிட்டார் டிக்கெட் எடுத்து போக சொன்னது நினைவே இவர் போவது தரிசிச்சு எதுக்கு அவருக்கே புரியல சரி இப்போ என்ன நடக்குதுன்னா கப்பலில் பெரிய பூசல் உண்டாகி தடுமாறுகிறது அமிழ்ந்து போகத்தக்கதாக கப்பலுக்கு ஆபத்து அதில் பயணம் செய்த பயணிகளுக்கெல்லாம் ஆபத்து அப்போ தான் இவர் உணர்றாரு அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் ஒத்துக்கினார் ஒன்பதாவது வாசனம் பார்த்தீங்கன்னா நான் இப்பிரே என் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகி கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் இதில் வேறு டைலாக் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் இந்த மாதிரி பாதை தவறி போகலாமா கர்த்தர் இடத்தில் தான் பயபக்தி உள்ளவன் பாதை தவறி விட்டானே பாதை தவறி போய் கொண்டிருக்கிறான் இப்போ விலகி போய் போய்விட்டதுனாலே பயந்து இந்த மாதிரி நினைவுக்கு போக சொன்னார் உன்னுடைய தேவனாய் கர்த்தர் நீயே அந்த மாதிரி தவறி வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க ராபர்ட் சிங் இஸ் வாட்சிங் தேங்க்யூ பிரதர் கண்டினியூ டு வாட்ச் ராபர்ட் சிங் பிரதர் காட் பிளெஸ் யூ என்ன பண்ணிட்டான் சுய வெறுப்பு வந்துடுச்சு எப்பா நம்ம நல்லா வகை வகையாக மாட்டிக்கிட்டோம் நம்ம இனி தப்பிக்க முடியாது என்னை தூக்கி சமுதிரத்தில் போட்டுருங்க நீங்களாவது புழைச்சிக்கோன்ட்டான் பாருங்க பன்னெண்டு நீங்கள் என்னை எடுத்து சமுதிரத்தில் போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் ஒத்துக்கிட்டேன் இந்த விஷயத்தில் யோனாவை பாராட்ட வேண்டும் தன்னால் ஒருத்தருக்கு ஒரு கப்பலுக்கு ஆபத்து வருதுன்னா தான் மறிக்கவும் தயாராயிட்டார் நான் ஒருத்தர் சாகிறதுனால இந்த கப்பலில் இருக்கிற அவ்வளோ பேர் புழைக்கு போறாங்கன்னா நான் சாக தயார் ஐதீகம் என்ன யாரோ ஒருத்தன் தப்பு அதனால தான் அந்த கப்பலில் இப்படி ஒரு ஆபத்துன்னு அவங்களுக்கு என்ன பண்ணா நான் ஜீவனுள்ள தேவனை வணங்குறேன் ஆனால் நான் ஒரு பேச்சை மீறிட்டு இதில் வந்துட்டேன் என்னை தூக்கி கடலில் போட்டிங்கன்னா நீங்கள் பயிற்சிக்கலாம் இங்கே நல்ல பேர் எடுத்துட்டார் தான் புயட்சிக்கனா போதும் அப்படின்னு போய் சொல்லாமல் மக்கள் பிழைக்க வேண்டும் மக்கள் பிழைக்க வேண்டும் நான் சாக வேண்டும் பிறர் வாழ வேண்டும் என்றில் என்றால் நான் சாக வேண்டும் நான் சாக வேண்டும் என்றால் அவர் வாழ வேண்டும் இங்க யோனா நிற்கிறார் நல்லபடியா நிற்கிறார் இப்போ என்ன நடக்குது சுய வெறுப்பு வந்துட்டதுனால என்னை சமுதிரத்தில் போட்டுருவங்க என் நிமித்தம் தான் இது என்னாலதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றோமா நம்ம எப்போன்னா அப்படி சொல்லிருக்கிறோமா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துச்சு நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எப்போன்னா ஒத்துணு இருக்கிறோமா அவன் தான் காரணம் இவங்க தான் காரணம் அதான் அந்த அக்கா தான் இந்த தம்பி தான் அந்த அம்மா தான் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறோம் இந்த ஆடுகள் என்ன செய்தது கர்த்தாவே பாவம் செய்தது நான் தானே என்னை தண்டியும் ஆண்டவரே தாவிது கேட்டார் தாவிதை கேட்டார் இந்த ஆடுகள் என்ன செய்தது பாவம் செய்தது நான் அல்லவா என்னை தாண்டியும் அது ஒரு நல்ல கண்ணியமான மனிதனுக்கு அழகு அதுதான் தப்பை ஒத்துக்கிட்டார் நான் எபிரேயன் தேவனுடைய மனிதன் நான் ஊழியக்காரன் எல்லாம் சொல்லிட்டான் தூக்கி போட்டாங்க கப்பலில் மூணு நாள் ஸ்டமக் ரெண்டாம் அதிகார் எட்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஜபமே பண்றார் அந்த ஜபத்தின் இறுதி பகுதி தான் இது பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் இவர் இருக்கிறது மீன் வயிற்றுல இவர் ஜபத்தை பாருங்க பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் ஏதோ பொருத்தனை பண்ணியிருக்கிறார் மீனின் வயிற்றில் ஒரு மீனின் வயிற்றிலே மூன்று நாட்கள் இரவும் பகல் யோனா உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதை ஒரு காலத்தில் நிறைய பேர் நம்பலை ஆனா இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதனை மீன் விழுங்கி மூணு நாளுக்கு அப்புறம் அவன் உயிரோட மீன் வைத்திலிருந்து வெளியே வந்தான் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நம்பினாங்க பைபிள்ல ஒன்றும் பொய்யாக எழுதி மனிதனை நம்ப வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையை சொல்லி நம்ப வைப்பதற்கு நேரம் போதவில்லை ஏன் பொய் சொல்ல வேண்டும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ சிபிக்கிறார் ஆறு அறிவு இல்லாத மீன் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்போ யோனாவை சமுதிரத்தில் தூக்கி போட்டாங்களோ இவனை சமுதிரத்தில் தூக்கி போட போகிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார் மீன் வந்து யோனாவை விழுங்கியது சாகட்டும் நான் பேச கேட்கல எப்படியானா போ அப்படி நான் ஆண்டவர் விட்டுர்ல மீனுக்கு கட்டளை இட்டார் ஜீரணம் கூடாது விழுங்கு அவ்வளோதான் அமைதியாக இருக்கணும் நேராக நினிவே நினைவே பீச் அங்கே போய் கக்க வைத்தார் யோனாவை யோனா ஃப்ரீயாக போய் சேர்ந்துட்டார் நினைவேக்கு கப்பல் ஏறி போகிறதுக்கு பதில் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்லவர் கப்பல் ஏறி நினைவேவுக்கு போக சொன்னார் இவரோ கப்பல் ஏறி தர்சீஸுக்கு போனார் போகும் வழியிலே ஆபத்து வந்தது சமுத்திரத்தில் தூக்கி போட்டார்கள் தேவனாகி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு யோனாவை விழுங்க வைத்தார் இலவசமாய் அந்த மீன் யோனாவை கொண்டு போய் இலவசமாய் யோனா இனிமேவில் போய் சேர்ந்துட்டார் கிட்டு மீன் போயிடுச்சு அப்பா ஆண்டவரே நீ சொன்னபடி நான் செய்துட்டேன் அப்படின்னு அது போயிடுச்சு பார்த்தீங்களா ஒன்று பதினேழு மீன் வெழுங்கியது ஒன்று பதினேழில் மீன் வெழுங்கியது ரெண்டு பத்தில் கரையில் வந்து நினைவேவில் கியது யோசிக்கணும் கத்தருடைய அனந்த ஞானத்தை நம்ம ஒன்றுமே எடை போடவோ சோதிக்கவோ முடியாது நான் தான் எல்லாம் சொல்ல முடியாது நல்லா கவனிங்க கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஒரு கேளுங்க நீங்க தான் ஆதாமை உண்டாக்க முடியுமா நான் கூட புதுசா ஒரு ஆதாமை உண்டாக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு எனக்கும் அந்த பவர் உண்டு நானும் உண்டாக்கி காட்டமா அப்படின்னு கேட்டா நீங்க மண்ணுனால ஆதாமை உண்டாகனீங்களா இல்லையா நான் மண்ணுனால் உண்டாக்குறேன் ஆதாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சவால் விட்டானோ அப்போ ஆண்டவர் சொன்னாராம் சரிப்பா அப்படி தான் உண்டாக்கு அப்படின்னாரு இவனா பண்ணிக்கிறான் கொஞ்சம் ஒரு இடத்துல போயிட்டு மண்ணை போட்டு தண்ணி விட்டு போட்டு போட்டு பேசஞ்சுன்னு கரானோ ஈரமாக ஆக்கிறதுக்கு அது ஆதாமா உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் வந்து சொன்னாராம் இது வந்து நான் உண்டாக்குன மண் நான் உண்டாக்குன மண்ணில் நீ எதுக்கு ஆதாம ஆதாம உண்டாக்குற நீ புதுசாக ஆதாம உண்டாக்குறன்னு சொல்கிறல்ல மண்ணையும் நீ உண்டாக்கி ஆதாமை உண்டாக்குன்னாராம் நான் ஆதாமை உண்டாக்கின பொழுது நான் உண்டாக்கின தான் ஆதாமை உண்டாக்குன நீ ஆதாம உண்டாக்குற புதுசாக இன்னொருத்தனன்ற அப்போ நீ உண்டாக்கு மண்ணை முதல்ல நீ உண்டாக்கு மண்ணை உண்டாக்கி அப்புறம் அதுலேருந்து நீ உண்டாக்குற மண்ணிலேருந்து நீ ஆதாமை உண்டாக்குன்னு அதோட அவன் வாயை பொத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் ஆண்டவர் உண்டாக்கின மண்ணில் அப்படி உண் அப்படி சொல்லியிருந்தா கூட அவன் உண்டாக்கிறதுக்கு போகிறது இல்லை சிமுரு அதே போலதான் தான் நம்மை உண்டாக்கின தேவனுடையக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவோம் வாருங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் Naam Allah Avare He made us. God created us to praise Him and worship Him. He created many plants, many fruits. All. He created all to us. But He created us to worship Him. To worship Him. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படி என்றால் யோனா நினைவே பட்டணத்துக்கு வந்தாச்சு உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உன்னை கொண்டுதான் செய்வார் மகனே மகளே அவர் உன்னை வெறுக்கவில்லை அவர் உன்னை கைவிடவும் இல்லை அவர் நினைத்திருந்தால் இவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான் நான் வேறு ஒரு மனிதனை பயன்படுத்துவேன் என்று சொல்லி அந்த காலத்தில் எத்தனையோ பேர் ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் பக்தர்கள் இருக்கிறார்கள் இவனை உதறி தள்ளிவிட்டு வேறொரு ஊழியக்காரனை இவர் நினைவைக்கு அனுப்பியிருக்கலாமே ஜான் யூ பாஸ்டர் கண்டினியூ டு வாட்ச் பிளீஸ் காட் பிளெஸ் யூ நீங்கள் திரையில் வந்ததற்கு ரொம்ப நன்றி பாஸ்டர் ஜான் செஸ்ரோன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் யோனா கீழ்ப்படியாமல் போனான் நினைவேவுக்கு போக வேண்டிய யோனா கீழ்ப்படியாமல் தர்ஷிஸுக்கு போனான் அதோடு அவனை கை கழுவிட்டு வேற ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் நினைவுக்கு அனுப்பியிருக்கலாம் ஒன்றை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு ஊழியர் விசுவாசி சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் அவ்வளவு தூரம் கீழ்ப்படியாமல் போயும் யோனாவை ஆண்டவர் ஃபாலோ பண்றாரு பின்தொடர்கிறார் விடவில்லை கை விடவில்லை விடவும் இல்லை உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உன்னை கொண்டுதான் செய்வார் வேறு நபரை கொண்டு அவர் செய்ய மாட்டார் யூ ஆர் பிரிஷிய ஒருவேளை நீ தடம் புரண்டு போயிருக்கலாம் அவர் மன்னிக்க தயப்பெறுத்திருக்கிறார் ஒரு நொடி போதும் ஒரு சொட்டு ரத்தம் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் ஒரு நொடி மன்னிக்க முடியும் சின்ன சின்ன தப்புகள்லாம் நம்மளை கழிச்சு கட்டினா கூட ஆண்டர் கட்ட நிற்க முடியாது அப்போ இரண்டாம் தரம் கர்த்தரின் கட்டளை உண்டாகிறது பாருங்கள் இரண்டாம் தரம் கர்த்தரின் கட்டளை மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார் இப்போத்துக்கிட்ட இவ்வளோ தூரம் ஆண்டவரே நம்மளை அடித்து திருத்தி கொண்டு வந்துட்டார் நம்ம இனி சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஃபுல் பவரில் போய் பிரசங்கம் பண்ணுறார் பயங்கரம் மனம் திரும்புங்க பயபக்தியாக மாறுங்க ஏன்னா அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படாத காலகட்டம் மனம் திரும்புங்க பயபக்தியாக மாறுங்க பாவத்தை விடுங்க இந்த நினைவை பட்டணம் நாற்பது நாளில் அழிய போது அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர் தான் அவர் சொன்னார் ஆண்டவர் இங்கே மனம் மாறினார் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம் மனித நேயத்தோடு ஆண்டவர் செயல்பட முடியும் ஆண்டவர் சொன்னால் சொன்னதே அதை மாற்ற முடியாது ஆனாலும் சில நேரங்களில் இந்த ஆத்ம ரட்சிப்பு விஷயத்தில் மட்டும் அவர் மனசு மாறுவார் மூசைக்கு சொன்னார் எப்பா இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் இதை விட்டுடு எப்படியானா இதுங்க நாசமாக போட்டோம் நீ என் கூட வா நான் பெரிய ஆளாக்குறேன் ஒரே குஷி ஆயிட்டாரா இல்லை அப்பா மகா மகாபலத்தினாலும் ஓங்கிய பொயத்தினாலும் மக்களை மீட்டு கொண்டு வந்தீங்க அவ்வளோ அன்பாக மீட்டு கொண்டு வந்து அழிப்பீராண்டா மக்கள் புறஞாதிகள் என்ன சொல்லுவான் யோசித்து பாருங்கப்பா இதுக்காகவா கொண்டு வந்தாருங்க ஆண்டவர் உன்னை மட்டும் பெரியால் ஆக்கி அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வரணுமா வேண்டாம் ஐயா இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்கு போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஜனங்களை மட்டும் அழிக்காதீங்க பயங்கரமானவர் தன்னை வெறுத்து ஜபிக்கிற ஜபம் தன்னை வெறுத்து ஜெபிக்கிற ஜபம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேரே கிரிக்கு போட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவருக்கு ஆத்ம பாரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு பார்த்தார் ஆண்டவர் ஒரு ஒருவேளை மோசை சோதிக்க இப்படி சொன்னாரா அல்லது அந்த ஆத்ம பாரத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இப்படி கேட்டு பார்க்கலாம் என்றாரா தெரியாது அங்கேயும் மனம் இறங்கினார் அழிக்க நினைத்ததை அழிக்காமல் அவருக்கு தேவை துன்மார்க்கம் தன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்புகிற தேவன் அல்ல சுரேந்திரன் பால் வாட்சிங் ரொம்ப நன்றி பாஸ்டர் சுரேந்திரன் பால் அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஆமனைக்கா ஆத்துமாக்களா தலைப்பிலை செய்தி கொண்டிருக்கிறது பாதி முடிந்து விட்டது என்ன செய்யறாரு முழு பலத்தோடு போய் பேசுறாரு ஆத்துமாக்கள் மனம் திருமணம்னு சொல்லி தான் அவரும் பேசுறாரு கடுமையா பேசி இன்னொன்று நாற்பது நாளில் இந்த நினைவை பட்டணும் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காண்டார் ஒரு இடத்துல அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு ஆண்டவர் சொன்ன மாதிரியே இன்னொரு நாற்பது நாளில் அப்படியே பட மட மட மடமடான பூகம்பம் வந்து நினைவே பட்டணும் அப்படியே உள்ளே போயிடும் நம்ம மேலே தூரத்தில் போய் ஒரு மலை மேலே உக்காந்துக்கிட்டு இந்த காட்சியை பார்க்கலான்னு இவர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனம் வாட்டி பா படித்து பாருங்கள் ராஜாவும் பிரசங்கம் பண்ணுறார் பார்த்திங்கன்னா இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவே இலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டி ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்தை சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கணவர்கள் யோனா பிரசங்கத்தை விட இந்த அந்த நாட்டு ராஜாவுடைய அறிக்கை பாருங்கள் சூப்பர் அடிச்சு கொ மக்களை சிறு குழந்தைகள் உட்பட எல்லாரும் உபாசம் மிருக ஜீவன்களும் உபாசம் அந்த ராஜாவுடைய விசுவாசம் பார்த்தீர்களா யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்குர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் தேவனாகி கர்த்தரே மனஸ்தாபப்பட்ட ஒரு சில இடங்கள் உண்டு யோசித்து ஒரு ஆத்மா மனந்தீமு ரட்சிக்கப்படுவது தான் ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷமே ஆத்துமா தான் ஆத்மா அறுவடை தான் அதை விட பெருசு இந்த உலகத்தில் யாரும் இல்லை யோனா என்ன பண்ணார் சரி இவ்வளோ தூரம் பிடிவாதமாக நம்மளை கொண்டாந்தார் அவர் சொன்னதை சொல்லிவிட்டு நம்ம ஜாலியாக உக்காந்துருக்கலான்ட்டு நினைவு பட்டணம் அழிந்து போகிறதை பார்க்க ஆசையாக இருந்தாரே தவிர ஆண்டவர் சிந்தனையில் பங்கு பெறவில்லை உம் சிந்தனை என்ன எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்று தேவன் இருக்கிறார் சித்தமுள்ளவராயிருக்கிறார் பாரு பத்து லட்சம் எத்தனை லட்சம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஒரு லட்சத்து இருபது இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மக்களுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா சொல்றார் எத்தனை சந்தோஷமான ஒரு காரியம் மக்களை காப்பாற்ற சித்தம் கொண்டார் அவ்வளோ பேரும் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை விட்டுட்டுறதுனால ஆண்டவர் அழிக்கலை எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவத்தை விட்டுட்டா அவனை அழிக்க மாட்டார் யோனா ஒரு நல்ல ஊழியராக இருந்தும் இது தெரியாமல் போயிடுச்சு அவருடைய நோக்கம் அந்த காட்சியை பார்க்கணும் நினைவு பட்டணம் அப்படியே கடகட கட கடகடான்னு அப்படியே பூமி கடியில் உள்ள புகுந்து போகிறதே ஒரு தூரத்துலேருந்து பார்க்கணும் ஆனால் ஆண்டவர் பார்த்தார் மனம் திரும்பாவிட்டால் தான் நான் அழிப்பேன் ஆண்டவர் எப்பவுமே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தான் தண்டிப்பேன்னு சொல்லுவார் நீ போய் பிரசங்கம் பண்ணிடு நான் அழிப்பின அதுக்கு எதுக்கு பிரசங்கம் அப்படியே அழிச்சிருக்கலாமே யோனாவை அனுப்பினது மக்களை அழிப்பதற்காகவா பிரசங்கத்தை கேட்டும் பயமே இல்லாமல் தொடர்ந்து தங்கள் பாவத்தில் நிலைத்திருந்தால் கடினமாய் கிடந்தால் அழி அழித்திருப்பார் ராஜா முதல் ராஜா முதல் எல்லாரும் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டதுனால அவர் அழிக்கவில்லை யோனாவை பார்த்து நம்ம கேட்கலாம் உங்களை பாதித்தது எது ஐயா ஏன் இந்த மாதிரி கடினம் ஆயிட்டீங்க என்கிட்ட அங்க போய் பிரசங்கம் பண்ணு நான் நாற்பது நாளில் நினைவை அழிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவரை நம்பி நான் அதை பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்துக்கிறேன் இப்போ என் பேச்சுக்கு என்ன மரியாதை அவரை அழிக்கலையே யோனாவுடைய ஆதங்கம் அதுதான் என் பேச்சுக்கு என்ன மரியாதை இப்போ கூட கேட்குறாங்க இப்போ நடந்த நிகழ்ச்சி மாதிரி தான் இது இருக்கும் ஒரு மனிதனுடைய மரியாதைக்காக அவ்வளோ பேர் அழிப்பாரா இப்போ உணுக்கும் ஆண்டவருக்கு தானே இந்த பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம் அவர் ஒன்றா நினைவையில் இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பற்றி சொல்ல போகிறாரு கோல் சொல்ல போகிறாரா யோனாவுக்கு நான் இப்படி சொன்னேன் அவனுக்கு சொன்ன மாதிரி நான் அழிச்சிருந்தால் நீங்கள்லாம் செத்து போயிருப்பீங்க ஆனால் அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டேன் அதனால் யோனாவுக்கு ஏமால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுந்தாரா அப்படியெல்லாம் சொல்லல நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் நாம் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ஆண்டவருக்கும் யோனாவுக்கும் தான் அங்க பிரச்சனை என்ன நடக்குது பாருங்க யோனாவை பாதித்தது எது மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான் ஆனால் அது நிறைவேறவில்லை மூன்று பத்து தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் நம்முடைய தேவன் மனஸ்தாபப்பட்டார் எனவே அழிக்கவில்லை இது யோனாவுக்கு கோபத்தை உண்டாக்கி நாலு ஒன்று ரெண்டு யோனாவுக்கு இது மிக விசனமாக இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு யோனாவுக்கு இது மிக விஷனமாக இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தம் தாமே நான் முன்னமே தற்சிச்சுக்கு ஓடிப்போனேன் நீர் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டான் இப்போ அவனே என்ன நினச்சிருந்துருக்கிறான் மனசில் அழிக்க மாட்டாரு இவர் நம்மளை சும்மா தான் அனுப்புகிறாரு நமக்கு ஒன்று சொல்லிவிட்டு அங்கே வேறு செய்வார் இவனுடைய புத்தி அப்படி ஆயிடுச்சு உண்மையான ஊழியக்காரர் உண்மையான ரெவரண்ட்டு உண்மையான எவாஞ்சலிஸ்ட்டு அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே அழிக்க நினைத்தாலும் திறப்பின் வாசலில் நின்று அந்த ஆத்மாவுக்காக போராடி ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும் இங்கே இங்க அது தவறிவிட்டார் விசனம் விசனப்பட்டான் நாலாதிகாரம் ஒன்று ரெண்டு விசனப்பட்டான் கோபப்பட்டான் வசனம் மூணுல சாவை விரும்பினான் வசனம் நாலில் எரிச்சல் அடைந்தான் ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு சுபாவம் கெட்ட சுபாவம் பாருங்க விசனம் அடைந்தான் கோபப்பட்டான் வசனம் மூணு சாவை விரும்பினான் வசனம்னாலும் எரிச்சல் அடைந்தான் இவன் ஆனால் சாவி விரும்புகிறதே வேலையாக போச்சு கப்பலில் தூக்கி போடுங்க சாகுறேன் இப்போ இங்கே நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சாகுற வரையும் கோவமாக இருக்கிறேன் பரவாயில்லன்றான் ஆண்டவர்கிட்ட கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட போராடுற மாதிரி தான் அது இருக்குது கடைசியில் பார்த்தீங்களா நண்பர்களாக இருக்குமோ இருப்பார்களோ என்று தோன்றுகிறது எதுக்கெடுத்தாலும் நான் செத்தால் மேலு நான் ஏன் தான் இங்கே பிறந்தனோ ஒரு சில பசங்கள் பார்த்து நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தணும்னு வாங்க ஒரு வீட்டில் ஒரு பாப்பா என்ன தெரில அதுக்கு அது நினச்ச ட்ரெஸ்ஸு வாங்காமல் வேறு வாங்கியிருக்கிறாங்க போல் இப்போத்துக்கு இதை போடு பாப்பா அப்புறம் நாங்கள் வேறு தரோன்னு சொல்கிறாங்க நான் இருக்கிறேன் பாங்க நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோ அது பாருங்கள் என்ன கிரிமினல் மைண்டு ஒரு சின்ன குழந்தையின் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு தெரில நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோன்னா அது என்ன சொல்லுது நான் பெரிய பணக்கார வீட்டில் பிறக்காமல் போயிட்டேன் இதை இருந்தேன் சொன்ன மரியாதையாக இனிமே நீ இந்த வீட்டில் பிறக்காத வேற வீட்டில் போய் பிறந்தங்க போ அப்படின்னு இதுக்கு மேலே பிறக்க முடியுமா வேற கேடா அப்போ அதுக்கேத்த மாதிரி பிறப்பை பற்றி நான் ஏன் தான் பிறந்தேன் ஏன் தான் என்னை பெற்றெடுத்தீர்கள் என்று கேட்கின்றவனுக்கு பெற்றோரை பார்த்து கேட்கின்றவனுக்கு ஐயோன்றார் எனவே அப்படி கேட்கக்கூடாது அதே போல் தான் நான் ஏன் தான் ரசிக்கப்பட்டனோ அதுவும் மறுபிறப்பு தானே நான் ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தனும் நான் ஏன் தான் ரசிக்கப்பட்டனோ நான் ஏன் தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனும் சொல்லக்கூடாது இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்து எவ்வளோ வந்தது எனக்கு லாபம் சம்பாத்தியான்னு நினைக்கிறத விட இயேசுக்காக நான் என்னை இழந்தேன் என்னையே இழந்தேன் என் சரீர நலனை இழந்தேன் என் அன்றாட ஆகாரத்தை இழந்தேன் என் சுகத்தை இழந்தேன் என் சொத்தை இழந்தேன் என் பணத்தை இழந்தேன் ஏன் இன்னும் சொல்ல போனால் என் சொந்த பந்தங்களை இழந்தேன் அப்படி சொல்கிற அளவுக்கு நம்முடைய சாட்சி இழக்கரவன் நித்தியத்தில் அதிகமான பலன்களை பெற்றுக்கொள்ளுகிறான் சரி இப்போ யோனா கதை முடிச்சிடலாம் பாவம் அடைந்தான் கேட்குறாரு யோனாவை பாதித்தது கர்த்தரினுடைய அன்பு கர்த்தரை பாதித்தது யோனாவின் எரிச்சல் யோனாவை பாதித்தது கர்த்தருடைய அன்பு கர்த்தரை பாதித்தது யோனாவுடைய எரிச்சல் யோசிக்கணும் உணர்த்தும் கர்த்தர் அப்போ கூட பாருங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவர் யோனா மேலே கோச்சுக்குவே இல்லை இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் சீடர்களை வெறுக்கவே இல்லை அதே சீடர்களோடு தான் வாழ்ந்து காட்டினார் தூக்கே இந்த பன்னெண்டு பேர் இல்லை இல்லை வேற புதுசாக பன்னெண்டு பேர் அனுப்புங்க ஆண்டவரேன்னு அவர் கேட்கவே இல்லை அதே பன்னெண்டு பேரோடு தான் வாழ்ந்தார் ட்ரைனிங் கொடுத்தார் அதுபோல தான் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதின் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் அவர் ரொம்ப சொகுசாக தேடிக்கிட்டார் போய் உட்காந்துட்டலாம் ஆனால் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாக இருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகி கத்தர் ஒரு ஆமனுக்கு செடி முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் யோனா இந்த இந்த புஸ்தகத்தில் யோனா சந்தோஷப்பட்டான்ற ஒரே ஒரு வசனம் இது ஒன்று தான் அதை தான் நான் கேட்டேன் தலைப்பா ஆமணக்கா ஆத்துமாக்களா ஆமணக்கா ஆத்துமாக்களா எப்போ நல்லா இருக்குது குழு குழுன்னு அங்கே உக்காந்துட்டார் ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் பாருங்க நினிவே பிழைக்கணும் நினிவே மக்கள் நன்றாக வாழணும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ஒன்பது ஒன்று ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து இருந்து வரைக்கும் ஜபம் பண்ணி பத்தாவது வாசனத்தில் அற்புதம் நடக்குது அந்த மீன் வந்து கைக்கெடுத்து நினைவேல தைரியநாதன் ஜோசப் பாஸ்டர் பிரிஷப் ராணிப்பேட்டை பா பிஷப் தைரியநாதன் தோஷ் ஜோசப் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தேங்க் யூ பிஷப் ஐயா காட் ப்ளெஸ்யூ முடிக்கும் தருவாய் யோனா பற்றி ஒரு ஆராய்ச்சி முடிக்கு போகிறோம் அப்போ புத்தி புக்டிறார் பாருங்க இதுதான் யாருக்குமே ஒரு புத்தி சொன்னால் அப்போ தான் அந்த மனக்கண்கள் தெளிவாகும் யோனாவே என்ன சாமி நீ இந்த ஆமனுக்கு செடிய நட்டையா இல்லை நீர் பாய்ச்சினாயா இல்லை வளர செய்தாயா இல்லை நீ ஒன்றுமே பிரயாசப்படாத இந்த ஆமனுக்கு செடி நிழல் பட்டு போனதுனாலே நிழல் கொடுக்காமல் அது பட்டு காய்ந்து தீந்து போனதனாலே இவ்வளவு கோபப்படுகிறாயே எரிச்சல் அடைகிறாயே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு மேலே இந்த ஆத்மாக்களுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா அப்படிதான் அந்த புஸ்தகமே முடியுது ஆண்டவரின் பாரம் என்ன ஆத்ம பாரம் இப்போ ஆண்டவரின் அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா என் ஜனங்கள் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் பொருள் வேண்டும் வசதி வேண்டும் என்று கேட்கிறார்களே தவிர அப்பா இயேசுவை உம் இதயத்தின் பாரம் என்ன உம் ஆத்துமா பாரத்தில் நானும் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனையின் பிதாவானவர் கணம் பண்ணுவார் அப்படின்னா ஊழியத்திலேயே பிரதானமான ஒரு ஊழியம் ஜப ஊழியம் ஜபம் செய்துப்பார் ஆத்துமாக்களுக்காக எப்படியானா போட்டோம் எப்படியானா நாசமா போட்டோம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் அப்படியே சாகட்டும் என்று யோவா யோனா நினைத்தாலும் ஆண்டவர் நினைவு அது அல்ல அவர்கள் பிழைக்க வேண்டும் காரணம் துன்மார்க்கத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பினாலே அவங்க மேலே ஆண்டவர் வந்து அக்கறை உள்ளவராய் மாறுவார் த ராங் ரெவரண்ட் பிகேம் எ ரைட் ரெவரண்ட் பாதை தவறிய புறா சரியான பாதைக்கு வந்து விட்டது நானே தவறினாலும் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் என்னை கொண்டுதான் செய்வார் அதற்கு முன்னாடி என்னை திருத்துவார் சரிப்படுத்துவார் உணர்த்துவார் அழ வைப்பார் உடைப்பார் ஒப்பு கொடுக்கணும் அதனால்தான் யோனாவை பற்றி ஏசு கிறிஸ்து கூட திட்டல யோனாவை பற்றி ஏசு ரொம்ப அன்பாக தான் பேசியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு ஏசு கிறிஸ்து வந்து யோனாவை பற்றி பாராட்டியிருக்கிறார் பாருங்க பரிசுத்த வேதத்தில் யோனா சந்தோஷப்பட்ட ஒரே இடம் இந்த ஆமனுக்கு செடி நாலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பதில் இந்த கான்வர்சேஷன் ஆண்டவருக்கும் யோனாவுக்கும் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி நண்பர்களோ என தோன்றுகிறது இப்படி எரிச்சலாக இருப்பது நல்லதான்றாரு நான் சாகர் வரைக்கும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதான்றார் ஆண்டவர் அது கோபுகளை பாருங்க ரொம்ப தொடர்ந்து உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டு தான் செய்யும் நீ எரிச்சலாக இருந்தா கூட பரவாயில்ல நீ தான் செய்யணும் அந்த வேலையை யோனா தட்சிக்கு கப்பல் ஏறின போது வேறு ஊழியரை ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம் ஆண்டவர் அப்படி செய்யலை யோனாவைத்தான் பின்தொடர்ந்தார் அன்பு கர்த்தரின் தீர்ப்பு நாலாம் அதிகாரம் பத்து பதினொன்று படிச்சு பாருங்க இன்னொன்று தெரியுமா நாலாம் அதிகாரம் பத்து பதினொன்று தான் முடியுது அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆவனுக்குக்காக நீ பரிதாபப்படுகிறாய மகனே வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷருக்கு மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரம் ஆகிய நினைவேவுக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ அப்படிதான் அந்த புஸ்தகமே முடியுது யோசிக்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ரு என்ன தெரியுங்களா உங்களுக்கு இந்த யோனா புத்தகத்தை எழுதியது யார் தெரியுமா தெரியுமா தெரியாதா ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு புஸ்தகமும் பைபிளில் யார் ஆசிரியர்னு நம்ம நம்மளுக்கு தெரியும் அதுபோல் இந்த யோனா புத்தகத்தை எழுதுந்து யார் சொல்லட்டுமா யோனாவே தான் யோனா புத்தகத்தை எழுதியது யோனாவே தான் வன் தன் தவறையும் எழுத தயங்க மாட்டான் தன் குற்றத்தையும் ஒப்புக்கொள்ள தயங்க மாட்டான் யோனாவே எழுதினாலும் அவர் தப்ப ஒத்துக்கு நாங்கள் எழுதுற இனிவரும் சந்ததிக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் அதனால தான் இயேசு கிறிஸ்து யோனாவை பற்றி பாராட்டி பேசுறார் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்று வரை ஏசு யோனாவை பாராட்டி ஒன்று மத்தேயு பனிரெண்டு முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று படிச்சிடற படிச்சுட்டு நம்ம ஜபம் பண்ணி முடிக்கலாம் மத்தேயே பன்னிரெண்டு பிரை சொல்ல முப்பத்தி ஒன்பது முதல் படிக்கிறேன் பாருங்கள் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் பாருங்கள் ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீன் மீனின் வயிற்றில் இருந்தது போல் மன்சு குமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாயத்திற்கு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் வாட் ஏ ஒண்டர்ஃபுல் காட் வி ஹாவ் யோனா பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் அப்படின்றார் அவருடைய குறைய சொல்லவே இல்லை மனிதர்கள் சொல்லுவாங்க இப்போ என்கிட்ட ஒரு குறைன்னா மூணு குறையாக அதை சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் மனிதன் மனிதனே என்ன பண்ணுறது மக்கள் நம்மளை ரொம்ப பெரிய அளவில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாங்க நம்மளும் அதுக்கு தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரும் அதான் விரும்புகிறாரு அதே நேரத்தில் எங்கள் குறையை அவர் காட்டி கொடுக்கல பாருங்க யோனாவுடைய எரிச்சல் அவன் கோவப்பட்டது சாவை விரும்பினது அதை பற்றியெல்லாம் ஏசு அங்கே காட்டி கொடுக்கவே இல்லை ஃபைனல் வந்துடுறாரு யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவைப்பட்டனத்தார் மனம் திரும்பினார் அங்கே யோனாவை பாராட்டுறார் உன் பிரசங்கத்தை ஆண்டவர் பாராட்டுவார் குறை இருக்கலாம் எதுகை மோனை இலக்கணம் சுத்த தமிழ் அப்படி பேசினாதான் ஆண்டவர் அந்த பிரசங்கத்தில் பிரியப்படுவார் உன் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ திக்கு வாய் மந்த நாவு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டிலேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் ஒரு சின்ன நிலம் எங்களுது எனக்கு ஜெபிக்கு தெரியாது அதை ஜபம் பண்ணுவேன் மெச்சூர்டா ஒரு மூணா ஒரு மூணு வயசு பையன் எப்படி ஜெபம் பண்ணுவானோ அப்படிதான் ஏசப்பா என் பேர் பவுல் நான் உம்மிடத்தில் ஜிபிக்க வந்திருக்கிறேன் திக்கு வாயி மந்தனாவுன்னு எல்லாரும் என்ன கேலி பண்ணுறாங்க என் கூட படிக்கிறவங்களெல்லாம் என்ன சின்ன பசங்க கூட என் கூட படிக்கிற ஃப்ரெண்டுங்க என்ன மூன்றாம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் திக்குவாய் மந்தனாவும் எனக்கு அப்போ நான் ஜபம் பண்ணுவேன் இப்படி தான் போய் எது எதுகை மோனையோ பெரியவங்க பண்ணுற மாதிரி தெரியாது என்னை என் உள்ளத்தில் தோன்றுகிற கவலையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு என் ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இப்படிக்கு பி பவுல் தான் என் ஜபம் பிறகுதான் வளர வளர ஜபம் என்றால் என்னவென்று கற்றுக்கொண்டேன் தகப்பனோடு மகன் பேசுகிற ஒரு அனுபவம் தான் ஜபம் இப்போ ஒரு ஜபம் பண்ண போகிறோம் யோனாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் உற்சாகம் மறக்க கூடாது உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு தான் செய்வார் அந்த ஒரு காரியத்துக்காவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்னதான் பேக் ஸ்லைட் ஆயிருந்தாலும் பின்வாங்கி போனாலும் மறந்திருந்தாலும் இன்று முதல் உன்னை வேதத்தை படிக்க வைப்பார் ஜெபிக்க வைப்பார் உள்ளத்தை உடைப்பார் வைப்பார் திரும்ப அரவணைப்பார் கட்டி அணைத்து முத்தமிட்டு புதுசாக ஆக்கிடுவார் பிறந்ததிலிருந்து ஒரு பாவமும் செய்யாதவனை போல ஆண்டவர் இயேசு உன்னை மாற்றி விடுவார் எப்பப்பா நீ செஞ்ச அந்த மாதிரி தப்பு பாவம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா நீயே எதுக்கு நோன்ற கலாரிக்கிற சமுதிரத்தின் ஆழத்தில் மூட்டை கட்டி தூக்கி வீசி எறிந்து விட்டேன் இனி நீ சந்தோஷமாயிரு கவலைப்படாது என் வேலையை பார் என் வேலையை செய் என்ன ஜபம் செய் போயிட்டு கைப்பிரதி கொடு சிவசேஷன் அருவி வருஷத்துக்கு ஒரு ஆத்தமா இல்லை ரெண்டு ஆத்மா ஆலயத்துக்கு கொண்டு அவங்க சர்ச்சை கொண்டு போ சர்ச்சுக்கு தூணா மாறு நீ தனியாக ஒரு புது சர்ச்சை ஆரம்பிச்சிடாத உன் போதகருக்கு கீழ்ப்படிந்து நீக்கு கூட ஊழியத்தில் உறுதுணையாயிரு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் யோனா பாதை தவறின புறா ஆனால் மீண்டும் நல்ல பாதைக்குள் வந்து விட்டது Wrong reverend became right reverent. He preached the judgment of God, the Nineveh people, repentant. God, not destroy that people. He saved his people because God loves you. Loves your soul, your town, your ministry, your village, your family, your church. Close our eyes and pray unto God. சர்வ வல்லமையும் பொருந்திய எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உங்களுடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற கிறிஸ்து மூலம் உம் சமூகம் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆமணக்கா ஆத்துமாக்களா அழிந்து போகின்ற உலக பிரகாரமான ஆஸ்தி சொத்துக்களா அழியாத ஆத்துமாக்களா அழியாத ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாடுபட ஜெபிக்க உடைய வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்க நீர் கிருவை செய்யும்படிக்கு அடிமை உடைய சீடனாக நின்று அருமையான தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சகலவிதமான நன்மைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக ஆசீர்வதியும் இந்த ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வெளியிடுகிற நான் மட்டுமல்ல எத்தனையோ ஊழியர்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்னும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிற பாட்டு வார்த்தை வசனம் செய்தி எல்லாத்தையும் உலக மக்கள் எல்லாரும் பார்க்கணும் ஆண்டவரை உம்மண்டை வருவார்களாக அழிந்து போவதும் உடைய சித்தம் இல்லை ஒரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் அழிந்து போவதும் உடைய சித்தம் இல்லை அவன் ரட்சிக்கப்பட்டு உம்மண்டை வருவதே உடைய சித்தம் எனவே மக்களை ரட்சியுங்க காப்பாற்று இந்த கொரோனா வைரஸ்னால அநேகர் மறித்தார்கள் அப்பா இயேசுவே இருக்கிறவங்களையாவது காப்பாத்துங்க அப்பா இருக்கிறவங்கள காப்பாற்றுங்க ஆண்டவரே உலக வரலாற்றில் சபைகள் மூடப்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இப்போ கண்ணால் பார்க்குறோம் சபைகள் மூடப்பட்டு ரெண்டு மாதங்களுக்கு மேல் ஆகிறது சுவிசேஷகர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ரெண்டு மாதங்களுக்கு மேல் ஆகிறது அந்தவரை இதற்காக மட்டுமல்ல மக்களை காப்பாற்றும் என்று தான் நாங்கள் சுபிக்கிறோம் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஒவ்வொரு தேசத்து மக்களை காப்பாற்றுங்க எங்கள் ஆர்கேபேட்டை முதல் ஆர்கேபேட்டை மக்களை காப்பாற்றுங்க திருவள்ளூர் மாவட்ட மக்களை காப்பாற்றுங்க சென்னை வாழ் மக்களை காப்பாற்றுங்க விசேஷமாக கோடம்பாக்கம் பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அதிக மக்கள் அவங்களை காப்பாற்றுங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்க என்னதான் சிகிச்சைகள் கொடுத்தாலும் குணமடைந்து வீட்டிற்கு செல்லுகிறவர்களை விட அனும அட்மிட் ஆகிறவங்க அதிகமாக மாறுகிறார்கள் அப்பா அதிகமாகிறார்கள் அப்பா காப்பாற்றுங்க நிறுத்துங்க வாதையை நிறுத்தும் ஆண்டவரே கோபாக்கிணையின் பட்டயத்தை நிறுத்தும் ஆண்டவரே எடுக்கும்படி சொல்லும் ஆண்டவரே மனம் இறங்குவீராக ராஜா எங்கள் குறைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் மன்னியுமாப்பா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்களே ஆனால் நான் அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் முதலாவது எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களிடத்தில் ஒரு குறையும் தவறும் பாவமும் இருக்கக்கூடாது உங்களுடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலும் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக சுத்திகரிப்பீராக தேசத்திற்கு சேமத்தை தாரும் ஆசீர்வதி அடிமை சீடனாக நின்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ்யூ அடுத்த நேரடி ஒளிபரப்பில் சந்திப்போம் ஒரு காரியத்தை கவனிங்கள் அடிமை வெளியிடுகிற ஒவ்வொரு செய்தியும் நல்ல ஒரு விசேஷித்த கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை மோட்ச பேன்புத்திலே சேர்ப்பதற்கு ஏதுவான செய்திகள் நூதன சீடனாக இராதே துருபதேசக்காரனாக இராதே துருபதேசத்தையும் கேட்காதே இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை கேளுங்க இனி என்ன இருக்குது உலகத்தில் உலகத்தினுடைய முடிவு நெருங்கி கொண்டு இருக்கிறது நம்ம நோக்கமெல்லாம் இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அது வரைக்கும் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தணும் இப்போத்துலேருந்து ஜபம் பண்ணி வைங்க சபைகள் திறந்த பிறகு புது ஆத்மாக்களோடு நீங்கள் ஆலயத்திற்குள் நுழையலாம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்படுறாங்க ஆமே Better for me to die than to live. Is it right for you to be so angry over the bottle gourd plant? I have a right to be angry. So angry, I want to die. You felt sorry for the bottle gourd plant, which you did not work for. Nor did you make it grow. It grew in one night and perished in one night. Should I not also feel sorry for Nineveh?